வியூவர்ஸ், வெல்கம் டு கிங் ஆஃப் கைலா சேனல். நம்ம ஃபோனில் நம்ம நிறைய ஆப் பார்த்துருப்போம், ஆனால் ஒரு ஆப் உங்களோட டெத் டேட்டை குறிக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஆப் தான் இந்த ஆப். இந்த ஆப்பை அவங்க ஃபோனில் தெரியாதனமாக டவுன்லோட் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இதை டவுன்லோட் பண்ண பிறகு அவங்களோட கவுண்ட் டவுனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் சொன்ன கதை தான் த கவுண்ட் டவுன். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம கிங் ஆஃப் கைலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. உடனே ஒருத்தவங்க ஒரு ஆப் காட்டி இதை நம்ம ப்ளே பண்ணுவோன்னு காட்டுறாங்க. உடனே எல்லோரும் ஓகே அப்படின்னு அந்த ஆப்பை ஏற்றும் போது ஒருத்தவங்களுக்கு வேறு ஆப் கிடைக்குது. இதுவான அவங்க கேட்குறாங்க. அவங்க இந்த ஆப் கிடையாது, ஆமாம் அந்த ஆப் தான் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இந்த ஆப் உங்களோட டெத் டேட்டை குறிக்கும் அப்படின்னு போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் ஆர்வமாக ஓகே அந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம், யார் டெத் டேட் வந்து சீக்கிரம் வருதோ அவங்க வந்து இந்த டேபிளில் உள்ள எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிக்கணும்னு பெட் கட்டி அந்த ஆப்பை எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்படியே எல்லோரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பொண்ணு மட்டும் பயந்துக்கிட்டே இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அவங்க பயந்த மாதிரி அவங்க கவுண்ட்டு ஒன்றும் 3 hours தான் காட்டுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் குடிக்கிறாரு. இங்கே கட் பண்ணால் காரில் காட்டுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ ரொம்ப அன்கான்சியஸாக இருக்க, அங்கேயே நம்ம காரை விட்டுட்டு நடந்து போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை நான் ஆல்ரைட் தான் நம்ம போவோம்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அந்த பொண்ணு கடுப்பாகி காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் கோவப்பட்டு சரி எப்படியோ போ அப்படின்னு அவரும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இறங்கணுன்னு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா அந்த கவுண்ட் டவுன் ஆப்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. ஹீரோயின் பயந்துக்கிட்டு நடந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா அந்த உருவம் இல்லை. ஹீரோயின் ரொம்ப பயந்து வீட்டுக்கு ரொம்ப ஓடி வராங்க. ஓடி வந்து டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆப்பில் 3 minutes தான் காட்டுது. உடனே அந்த ஆப் வந்து அப்படி ஃபோனே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அதுலேருந்து நிறைய சவுண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் பயந்துட்டு அதை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. கிச்சன் விண்டோலேருந்து என்னென்னமோ சவுண்ட்லாம் கேட்குது. உடனே இப்போ மேலேருந்து ஒரு ஏதோ ஒரு உருவம் அப்படியே அந்த பொண்ணை மேலே தூக்கிட்டு போகுது. அந்த பொண்ணு ரொம்பவே கதறாங்க. இப்போ நமக்கு அந்த ஃபோனை காட்டுறாங்க. அந்த ஃபோனில் 3, 2, 1 டைம் முடியும் போது அந்த பொண்ணு கீழே விழுந்து அவங்க தலை அடித்து இறந்து போயிடுறாங்க. இப்போ நமக்கு ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார் வந்து மரத்தில் அடிச்சிருக்கு. அதாவது மொதல் ஒருத்தன் கோச்சிட்டு போனான் பாருங்களேன், அவனோட கார் அது மரத்தில் அடிச்சிருக்கான். அவனுக்கு செம்மையாக அடிபட்டிருக்கு. இப்போ அந்த பொண்ணு உட்காந்து அந்த சீட்டை காட்டுறாங்க. அந்த சீட்டில் ஒரு மலை கீழே குத்தி இங்கிட்டு எடுத்திருக்கு. அதாவது இங்கே இருந்தாலும் இறந்துருக்கிற மாதிரி தான். இப்போ இந்த படத்தோட டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லும் போது அவங்க சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா அவனுக்கு தான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு பார்க்கும்போது பெட்டில் பார்த்தா அவனை காணும். ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட போகிறாங்க. அவன் வந்து ஒரு நிமிஷம் ஹீரோயின்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் உட்காடுறாங்க பேசுகிறதுக்கு. அப்போ வந்து அவன் அந்த மாதிரி அந்த ஆப்பை பற்றி சொல்கிறான். அந்த ஆப் வந்து நம்ம எப்போ சாக போகிறோம் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்கிறான். இது உடனேமும் அவன் சொல்கிறான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, அவள் கரெக்டாக 9 minutes முடியும் போது கரெக்டாக செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து இதெல்லாம் நம்பவே இல்லை. அப்புறம் வந்து அவனுக்கு 19 hours தான் காட்டியிருக்கோம். 19 hours வந்து அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அவன் பயப்படுறான் அந்த ஆப்ரேஷனில் நம்ம செத்துருவோமான்னு. அப்போ ஹீரோயின் அவனுக்கு ஆறுதல் சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கிது. அது என்னென்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பெர்மனண்ட் நர்ஸ் ஆகிட்டாங்க. அந்த குட் நியூஸ் தான். ஸோ அவங்களுக்கு எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லும் போது ஹீரோயின் வந்து அந்த ஆப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு டாக்டர் இருப்பார். அவருக்கு 98 years காட்டியிருக்கோம். அப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்திருப்பாங்க. ஹீரோயினை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த இன்ஜெக்ஷனை வந்து மினிட்ஸ் கணக்கில் இறந்துருந்தால் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அதை போட்டோன்னே அவங்களும் உயிர் பிழைக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அந்த கவுண்ட் டவுன் ஆப்பை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவங்களும் அதை தெரியாதனமாக ஏற்றிட்டாங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் எதையுமே அவங்க வாசித்து பார்க்காமலே அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க.
அப்போ வந்து அவங்களோட கவுண்ட் ஒன்று பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அது என்னென்னா 2 டேஸ் தான் காட்டுது. இங்கே கட் பண்ணால் ஹீரோயினை வீட்டில் காட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அது வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கும். அவங்க அம்மா வீடு அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டாங்க ஹீரோயின். ஸோ இப்போ தான் போகிறாங்க. ரொம்ப நாள் கழித்து சர்டிஃபிகேட்டை தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் கிடைக்குது. அது ரொம்ப நேரம் தேடின பிறகு தான் கிடைக்குது. ஸோ ஹீரோயின் ஹாப்பியாக வெளியே வராங்க. அப்போ அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அப்பா அவங்க அப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க அப்பா கேட்குறாரு, இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயாக இருக்கியா, நம்ம வந்து அந்த அம்மா கல்யாணிக்கு போய் இந்த மாதிரி திதி அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஷியோர் டேட்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ காலையில் ஆகுது. ஈவனை காட்டுறாங்க. அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆனவன் பேர் ஈவன், அவனை காட்டுறாங்க. ஸோ அவனுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போது அப்பா அவன் அந்த ஆப்பை பார்க்கும்போது 3 நிமிஷம் தான் காட்டுது. அவன் பயந்துக்கிட்டு ஆப்ரேஷனே வேணாண்டா அப்படின்னு தப்பிச்சு போக பார்க்குறான். மெது மெதுவாக நடந்து அப்படியே தப்பிச்சு போகும்போது அப்போ அவன் ஃபோனுக்கும் ஒரு மெசேஜ் வருது, என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு கவுண்ட் டவுன் ஆப்லேருந்து வருது. ஸோ அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணாடியில் பார்க்குறான். பின்னாடி என்னமோ உருவம் நிற்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் திரும்பி பார்த்தா இல்லை. இப்போ திரும்ப கண்ணாடியை பார்க்குறான். அப்படியே அவனை தாக்குற மாதிரி வருது. பயந்தடிச்சு ஒரு ரூம்குள்ளே வந்து அதை பூட்டிக்கிறான். அப்போ அந்த ஆப்பில் 1 நிமிஷம் தான் காட்டுது. ரொம்ப பயப்படுறான். அப்போ அங்கே என்னென்னமோ சத்தம் கேட்குது. டார்ச் வச்சுலாம் வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிற்கிறான். ரொம்ப கொடூரமாக நிற்கிறான். அவன் பயந்தே போயிட்டான். அப்பா வேகமாக வந்து அவனை பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகிறா. இப்போ அந்த ஃபோனை காட்டுறாங்க. அந்த ஃபோனில் டைம் முடியும் போது அவன் கீழே விழுந்து இறந்து போகிறான். இப்போ வந்து ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கே என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ்ட்டை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அது யார் அப்படின்னு கேட்கும்போது ஈவன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒன்று ஹீரோயின் ஒரு மாதிரி முகம் பேருது. இப்போ ஹீரோயின் வந்து அவன் ரூமுக்கு போகலான்னு போகிறாங்க. அங்கே வந்து அவனோட ஃபோன் கிடைக்கிது. அதில் பேட்டன் மாதிரி என்னமோ போட்டிருக்கு, லாக் மாதிரி. அது எடுக்கிறதுக்கு மார்ச்சோரிக்கு போகிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஓகே பார்க்குறாங்க, ஆனால் ஒர்க் ஆகலை. ஸோ கண்ணை திறந்து அதை காட்டினா தான் ஒர்க் ஆகும். கண்ணை திறந்தால் கலங்கி போயிருக்கு. ஹீரோயின் பயந்து போய் அவங்க ரூமுக்கு வந்து அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி என்னால் சாட்டர்டே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இது யூசர் அக்ரிமெண்ட் ப்ரோக்கன் அப்படின்னு அந்த ஆப்லேருந்து ஒன்று வந்திருக்கு. ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயினை வீட்டில் காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த ஆப் எப்படி போக வைக்கிறதுன்னு ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்குது. அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேசுகிறா. என்ன பேசுகிறான்னா, அந்த கவுண்ட் டவுன் ஆப்லேருந்து எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் காட்டுது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இதே மாதிரி என் கசின் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நடந்து அவன் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இங்கே என்னமோ இருக்குது இருக்குன்னு ரொம்ப அழுகிறா. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறம் கீழே ஃபேக்குன்னு எல்லோரும் மெசேஜ் பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. காம் டவுன் ஆகி லேப்டாப் டி எப்படியே மூடலான்னு பார்க்கும்போது அந்த ஈவன் கத்துறான். உடனே லைட்டை போட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. ஃபோனை எடுத்து கீழே போட்டு உடச்சி வெளியே வந்து காருக்குள்ளே ஏறி உக்காந்துக்கிறாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சிருக்கு. அவங்க தங்கச்சி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்பா அவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிற. ஆமாம், நீ எது நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்பா நீ வராதனால என்னையும் வராதுன்ட்டாங்க, எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது அதனால இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயின் இது நல்ல டைம் இல்லை நீங்கள் இருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி கடுப்பாகி நீ என்னை விரட்டுறதுலேயே இருக்க, நான் என் பாய் ஃப்ரெண்ட்குள்ளேயே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு வெளியே போகிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஃபோன் கடைக்கு வந்து எனக்கு புது மொபைல் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லாமே புதுசாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அந்த ஃபோனில் பார்க்குறாங்க, அந்த ஆப் எதுவுமே கிடையலை. அப்பான்னு வெளியே வராங்க. அந்த ஆப்பு வெளியே வரும்போது இருக்குது அப்டேட்டட் அப்படின்னு. இப்போ ஹீரோயின் அந்த கடைக்காரனை சத்தம் போடுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணனே தெரில. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ பின்னாடி இருக்கிறவன் அவங்க எந்த ஆப்பை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்குறான். இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ அவங்களுக்கு 21 hours தான் காட்டியிருக்கு. இப்போ அவங்க பின்னாடி எடுக்கும்போது ஒரு ஆள் மேலே இடிச்சிடுறாரு. அவர்கிட்ட சாரியும் கேட்குறாங்க. அவர் ஓகேன்னு போயிடுறாரு. அப்போ ஒரு கண்ணாடி அதாவது கேமரா மாதிரி இருக்கும் பாருங்களேன் காரில், அந்த கேமராவில் பார்க்குறாங்க. பின்னாடி ஒரு உருவம் நிற்கிது. ஆனால் அப்புறம் பார்த்தா இல்லை. இப்போ திடீர்னு ஒரு கை அப்படியே ஹீரோயின் முகத்தை பிடிக்கும். அப்படியே ஆக்சிலேட்டரை அழுத்தி ஒரு கார் மேலே இடிக்கிறாங்க. இப்போ அவன் கண்ணா பின்னான்னு கத்துறான். இப்போ அந்த கடைக்குள்ள ஹீரோயினை பற்றி விசாரிச்சாம்ல, அவன் வந்து சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாற்றுறான் இப்படியோ. இப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நானும் அந்த ஆப்பில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் ஒரு பார்க்கு போகிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேய் நம்ம கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியுது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அதுக்குள்ளே போகும்போது ஒரு அக்ரிமெண்ட் கேட்டிருக்கோம், அதை படிச்சியான்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பேருமே அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சிருக்க மாட்டாங்க.
அப்போ அங்கே ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருப்பான், சரி இவனை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஹீரோவும் ஹீரோயினும் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே அந்த ஆப்பையும் ஏற்ற வைக்கிறாங்க. அவனும் அதை ஏற்றுறான். அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை படிக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த மாதிரி நீங்கள் சாக போகிற நேரத்தில் நீங்கள் சாகணும், இல்லாட்டி மேலேருந்து சாத்தானே வந்து உங்களை கொன்றுவார் அப்படிங்கிறத அதில் போட்டிருக்கும். இப்போ வந்து ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க, ஆமாம் அந்த மாதிரி நடந்துச்சு எனக்கும், நான் வந்து ஆண்டி கூட ட்ரெயினில் போக மாதிரி இருந்துச்சு, அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இவனும் சொல்கிறான், ஆமாம் அந்த மாதிரி நானும் போக வேண்டியிருந்துச்சு, என் அப்பா கூட அதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி பேயெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து இந்த ஃபாதர் மாதிரி இருப்பாங்களே, அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு என்னென்னு புரியல, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லும் போது இவங்க அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அவங்க வெளியே போகலான்னு போகும்போது அந்த சீனியர் நர்ஸ் ஹீரோயினும் கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோ வெயிட் பண்ண வச்சுட்டு ஹீரோயினும் போகிறாங்க. அப்போது ஹீரோ பாத்ரூம் போகலான்னு போகிறாரு. அங்கே என்னமோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது ஒரு சின்ன பையன் வெளியே நிற்கிற மாதிரி கால் தெரியுது. அப்போ அங்கே திடீர்னு கரண்ட் போகுது. ஹீரோ டார்ச் வச்சு பார்க்கும்போது திடீர்னு அந்த சின்ன பையன் ஹீரோவை தாக்க வர மாதிரி இருக்குது. அவரை அடித்து பிடிச்சி பயந்து போய் எந்திக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. உடனே அவர் வெளியே வந்துடுறாரு. இப்போது ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அங்கே அந்த எனக்கு நான் 97 இயர்ஸ் வாழ போகிறேன்னு ஒரு டாக்டர் முதல் சொன்னால் பாருங்கள், அவன் வந்து ஹீரோயின் மேலே நிறைய பழி போட்டுக்கிட்டு இருக்கு, அதாவது உங்கள் பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு. ஹீரோயின் கத்தி அங்கேருந்து வெளியே வராங்க. அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபாதர் கொடுத்த அட்ரஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே இருக்கிறவே ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருக்கான். அவன்கிட்ட தனக்கு நடந்ததெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சொல்ல, அவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை தெரியும் அப்படின்னு ஒன்று காட்டுறான். அதாவது முந்தி காலத்தில் ஒரு ராஜா இருந்திருப்பார், அவர் போருக்கு போகிற மாதிரி இருக்கும், அவர் வந்து ஒரு பயம் இருக்கும் நம்ம செத்துருவோமான. அப்போது ஒரு சூனியக்காரியை கூப்பிட்டு கேட்குறாங்க. அந்த சூனியக்காரியை ஒரு ஸ்க்ரோலை காட்டுறாங்க. இந்த ஸ்க்ரோலில் இருக்கிற மாதிரி தான் உன்னோட வாழ்வு, அதை மீறிட்டேன்னா நீ செத்துருவன்னு சொல்லும் போது அவர் மீறுறாரு. அது என்னென்னா அவர் தம்பியை போருக்கு அனுப்புறாரு. அதாவது அந்த போரில் அவர் சாக வேண்டியது தம்பி அனுப்புறதுனால மேலேருந்து சாத்தான் வந்து அவர் டைம் முடி வரை அவரை சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பார். இப்போ வந்து அவன் ஹீரோயின்ட்ட உங்களுக்கு ஹேக்கிங் தெரியுமான்னு கேட்கும் போது ஹீரோயின் எனக்கு தெரியும், ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபோன் வாங்கினாங்க பாருங்கள், அவர்கிட்ட போகிறாங்க. அங்கே போய் ஹேக் பண்ணுறாங்க. அப்போ நிறையா பேர் அந்த கவுண்டவுன் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க சிஸ்டரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன பிரச்சனைனா அவங்க சிஸ்டருக்கு இவங்களோட 3 minutes கம்மியாக இருக்கும். ஸோ சீக்கிரம் மொதல் அதை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான இயர்ஸை போட்டுக்கிறாங்க. 18, 19 அந்த இயர் அப்படியே ஃபோனில் மாறினோன்னே ரொம்ப ஹாப்பியாகி அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறாங்க. இப்போ அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க தங்கச்சியை பாய் ஃப்ரெண்ட் கூடலாம் தங்கலை, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அந்த ஆப்லேருந்து என்னமோ நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்க்குறாங்க, அவங்களோட டைம் வந்து ரொம்ப கூடியிருக்கு. அவங்கள பார்த்துக்க ஒரு பாட்டியை அவங்க அப்பா வச்சுருப்பாரு. அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுற, ஃபோனெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்கி போய் படி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் கொடுத்துட்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரதர் இருந்தான், அவன் வந்து சாக போகிற நேரத்தில் அவன் கையில் ஒரு பொம்மை இருந்துச்சு, அப்போ எனக்கு என்னன்னு தெரியல, அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அவன் மெமரிஸ் வந்து பொம்மையை கொடு பொம்மையை கொடுன்னு என்னை ரொம்ப இது பண்ணுது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் சொல்கிறாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, நான் வந்து எங்கள் அம்மா கூட சண்டை போட்டு ஒரு வாட்டி வெளியே வந்துட்டேன், எங்கள் அம்மா என்னை தேடிட்டு வந்தாங்க, அப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த ஒரு கில்ட்டினஸ்னு சொல்லலாம். அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நடந்த அந்த இதை பற்றிலாம். இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே என்னமோ சத்தம் கேட்குது. மேட் எந்திரி எந்திரியும் ஹீரோயின் சொல்லும் போது மேட் பார்த்தா வெளியே நிற்கிறான். அப்புறம் ஒரு கை உள்ளேருந்து அவங்கள பிடிச்சி இழுக்கும் பாருங்கள், ரொம்ப கதறாங்க. அப்புறம் மேட் வந்து பெட்ஷீட் எடுத்து பார்த்தா யாருமே இல்லை. அப்போ அவங்க ஃபோனில் என்னமோ நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி இருக்கும். எடுத்து பார்த்தா அவங்களோட டைம் வந்து முன்னாடி இருந்த மாதிரியாக இருக்கும். ஹீரோக்கும் அப்படியே தான் இருக்கும். ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்போ நம்ம தங்கச்சி நிலைமை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போது அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சிக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது பின்னாடி ஏதோ ஒரு கை கூப்பிடுற மாதிரி இருக்கும். உங்கள் பயந்து பெட்ரூம்க்கு வந்து இங்கே வந்து அந்த பேய் வந்து இவங்களை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கோம், இவங்க டைம் தானே மாற்றிருப்பாங்க, ஸோ ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கோம். பயந்து வெளியே ஓடி வராங்க. வெளியே பார்த்தா இவங்களோட அக்கா இருக்காங்க. ஒன்றும் இல்லை பயப்படாதுன்னு இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருந்தாமல அவன்ட்ட வந்து
ஹீரோயின் வந்து அந்த ஹேக் பண்ண இடத்துல சில ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் அவன் கேட்கும் போது இது வந்து ஒரு சாபம், அது நல்லது அப்படின்னு சொல்லும் போது சாபத்தில் என்னடா நல்லது இருக்குன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு வந்து சாபம்னா அது அழிக்கிறது கண்டிப்பாக ஒன்று இருக்கோ, அழிக்கக்கூடியது ஒன்று இருக்கோ அப்படின்னு சொல்லி இவன் ஒன்று சொல்கிறா. என்னன்னா அந்த சாத்தான் வந்து நம்ம கொடுத்துருக்குற டைம் நம்ம பொய்யாக்கிட்டா அவரை அழிச்சிடறான்னு சொல்லும்போது பொய்யாக்கணுமா அப்படின்னா நான் முன்னாடியே சாகணுமா அப்படின்னு ஹீரோயின் கடுப்பாக கேட்க, அவன் முன்னாடிலாம் நீ சாக வேணாம், ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இது அழிஞ்சு போயிரும்னு சொல்கிறான். அது எப்படி இருக்க முடியும்னு கேட்கும்போது இவன் வந்து எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அதை வச்சு ஒரு ஸ்டார் உருவாக்கி உள்ளே உட்காருவோன்னு சொல்லி எல்லோரும் ஒரு பெரிய ஸ்டார் போடுறாங்க உப்பு அதெல்லாம் வச்சு. இப்போது நம்ம ஹீரோவோட டைம் வருது, இப்போ 2 மினிட்ஸ் தான் இருக்குது, உடனே எல்லாரும் போய் அந்த ஸ்டாருக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. அப்போது ஹீரோக்கு ஒரு இல்யூஷன், என்னென்னு பார்த்தா அவனோட பிரதர் வந்து அங்கே நிற்கிறான். அவனை பார்த்து சந்தோஷத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு ஹீரோ. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட காலை அந்த பேய் இழுத்து தர தரன்னு இழுத்துட்டு ஓடுது அப்படியே. உடனே ஹீரோவை காப்பாற்ற ஹீரோயின் பின்னாடியோட ஹீரோயின் பின்னாடி அவங்களோட சிஸ்டரோட எல்லாரும் அந்த ரவுண்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போது ஹீரோவோ ஒரு காரை அடித்து தள்ளுது அப்படியே, ஹீரோ ஒரு மரத்தில் முட்டி இறந்து போகிறாரு. இப்போ அவங்க சிஸ்டர் ஓடி வர நேரத்தில் ஒரு இடத்துல அடிபட்டிருக்கோம், அவங்கள கூப்பிட்டுட்டு வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் தெரியுது, அது என்னென்னா ஹீரோ போக வேண்டிய ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சு, அதாவது அங்கே இருந்தாலும் இறந்துருப்பார் அந்த மாதிரி தான். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, என்னென்னா அந்த டாக்டரை முன்னாடி கொண்டுடலாம் அப்படின்னு அவர் ரூமுக்கு போய் இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டு ஒரு இடத்துல போய் அடி அடினு அடிக்கிறாங்க. அவன் சாக போகிற மாதிரி ஒரு நேரத்தில் அவனை அந்த பேய் காப்பாற்றிடுது, ஆனால் அவன் எப்போதைக்கு சாகலை. இப்போது ஹீரோயினோட தங்கச்சியோட டைம் வருது, அவங்கள கொல்லலான்னு அந்த பேய் வருது. இப்போது ஹீரோயின் ஒரு விஷ இன்ஜெக்ஷனை கையில் வச்சு நான் போட்டு அவளோட தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவாகவே அந்த பேய் மாறிடுது. ஆனாலும் ஹீரோயின் அதுக்கெலாம் ஒன்றும் ஏமாறலை, ஹீரோயின் அந்த இன்ஜெக்ஷனை குத்திக்கிறாங்க, குத்தி அப்படியே சாகுறாங்க, அந்த பேயும் அப்படியே அழிஞ்சு போகுது. இப்போது ஹீரோயின் தங்கச்சியை கட்டுறாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, அது வந்து ஒரு மார்க் மாதிரி இருக்குது, அந்த மார்க்கில் எடுத்து குத்துறாங்க, குத்துன உடனே உயிர் வருது. அந்த இன்ஜெக்ஷன் என்னென்னா முதல் ஒரு சீனில் ஒருத்தவங்களை இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாற்றுவாங்களே அந்த இன்ஜெக்ஷன் தான். இப்போ அவங்க அம்மாவோட கல்லறையை காட்டுறாங்க, அங்கே எல்லோரும் வந்திருக்காங்க. அப்புறம் அந்த டாக்டரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவர் வந்து ஒரு போலியான டாக்டர் அப்படின்னு. இப்போது ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், என்னன்னு எடுத்து பார்த்தா கவுண்ட் டவுன் 2.0 அப்டேட்டட் அப்படின்னு இருக்குது. இதோட அந்த படத்தை போட்டு முடிக்கிறாங்க.